வரைபடத்துல இல்ல, ஓடையும் இல்ல, உங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிணறு மூடி
வந்து என் மகனை முடிச்சேன்னு சொல்லி வச்சு பேசினாரு. அவ்வளோ வச்சு பேசினாரு. நாங்கள் வந்து சார்ஜ் இந்த ரோட்டுக்கு மேற்கு பாத்திரம் போல போய் எனக்கு பொம்பளை பிள்ளையா இப்ப எங்கிட்டுமே போக முடியும். இந்த முழு செடி இந்த ஓட ஓட போய் வெளியே உட்கார்ந்த மாதிரி உட்கார்றதுக்கான உட்காந்தா கல்லர் தெரியுறாங்க பொம்பளை பிள்ளைல எரியுறாங்க வாழ்வாதாரமே ஆடு மாடு. விவசாய நிலங்கள் இல்ல, ஆடு மாடு திட்டம் போட்டுக்க அஞ்சு ஆறு கேஸ் பிசினஸ் பண்ணிட்டு எந்த வழக்கு இருக்காங்க என்ன செய்யறாரு நடவட்டையா ஹைகோர்ட்ல ஆறு வழக்கு டிஸ்மஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப நம்ம அன்னைக்கு பேசுங்களா அவர் அண்ணன் ரொம்ப கஷ்டம் நம்பர் ஆகிருக்கலாம் நம்பர் அவங்க கிணறு தண்ணி இருந்துச்சுங்களா? கிணறு வந்து 15 வருஷம் தண்ணியோட கிணத்தோட கிணறோட விவசாயம் அவங்க எல்லாம் பண்ணிருந்தாங்க. துவர நிறைய விவசாயம் கொஞ்சம் தள்ளிண்டுப்பா தம்பி, கொஞ்சம் தள்ளிண்டு தள்ளி மைக் ஆன் பண்ணி
ஐயா தைரியமா இருங்க, நான் உங்க கூட இருக்கேன். சரி சரி. ம் சரி. அது ஒண்ணு போதும், நீங்க வேண்ட குளோஸ் வேணுதா நீங்க எடுத்து காட்டுங்க. நான் ஜாகிரதை அடிச்சேன். எப்ப இருந்தாலும் ஜாகிரதை. 82 வயசு ஆச்சு எனக்கு. எத்தனை பிறகு அப்புறம் பார்த்தாச்சு ஐயா இளம் மாதிரி. நீங்க இப்ப ராணுவம் சேர்க்கிறாங்க. ராணுவம் கொஞ்சம் பேட்டி வேணாம் வேணாம். வாங்க ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறேன். வணக்கம். நீண்ட காலமாக நம்முடைய மண்ணை நம்முடைய நிலத்தை ஆக்கிரமித்து தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிற இருக்கின்ற நிறுவனத்தை எடுத்து போராடி வந்துட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி மக்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் மக்களுடைய உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணன் செந்தமலன் சீமான் உங்களுடைய குறைகளை கேட்டு போராடுவதற்காக உங்களோடு இணைந்து போராடுவதற்காக இந்த களத்துக்கு வந்திருக்கிறாரு. அண்ணன் இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. அறிவேன், முன்னாடியே நான் வந்திருக்கணும். ஆனால் எங்கள் கட்சி தம்பிகள் உங்கள் கூட நின்று போராடி இருக்கிறாங்க. நீண்ட காலமாக வரணும் வரணும் வந்தாலும் உங்களோடு வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். பெரியவங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்முடைய நிலம் அதை அவர்கள் வந்து ஆக்கிரமித்து எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறார் ஒரு உரிய தொகையவாது கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்காமல் சுத்தமாக ஏமாற்றின மாதிரி அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம். எந்த சூழ்நிலையும் உங்கள் கூட இருப்போம். உங்களோடு இருந்து போராடுவோம். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இது அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அவர் சொல்கிற ஐயா வந்து பஞ்சமி நிலத்தை உரியவர்களுக்கு ஒப்படைக்கணும்னு முதல்வர் சொல்லியும் அது வந்து திருப்பி ஒப்படைக்கப்படலைன்னா அதுக்கு போராடித்தான் பெறணும். அண்ணல் அம்பேத்கர் அதான் நமக்கு கற்பிக்கிறார். இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார். ஒரு தடவை உங்க பிள்ளை போராடுற என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துக்குறோம். அதனால் அதனால் நம்பிக்கையோடு இருங்க, பார்த்துக்குறோம். நம்ம தொடர்ச்சியாக போராடி நம்முடைய நிலத்தை மீட்போம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்றைக்கும் உங்களுக்கு கூட இருப்போம். எதுக்குங்க தங்கச்சிலாம் சொல்கிறாங்க 5 வழக்குன்னு, எனக்கு 125 வழக்கு. அதால் இதெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிட போகுது, பார்த்துக்குறோம். நீங்களே பேசுறீங்களா?
முடியுமா? எடுக்கத்தான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் பயப்பட முடியாது, யோசிக்க முடியாது, எடுக்கத்தான் செய்வாங்க. முதல்வருடைய நம்ம தமிழக முதல்வருடைய மர்மம் பேர் சபரீசன் பெயரை சொல்லி இங்குள்ள நவ ஆக்கிரமிப்பு நிலத்தை அபகரிச்சுட்டாங்க. அபகரித்த நிலத்தை எங்களுக்கு திரும்ப தரம்னு தாசில்தார் ஒப்புதல் கொடுத்தோம், டிஆர்ஓ ஒப்புதல் கொடுத்தோம், அதை திரும்ப தரல. அவங்க கூட என்ஓசி கொடுத்து எல்லாருமே என்ஓசி கொடுத்து அவங்களை விற்க வச்சு எங்கள் நிலத்தில் மோசடி பண்ணுறாங்க. பறையருடைய நிலமே 75 ஏக்கர் ஐயா. அந்த பறையர்களையும் அமைக்கி இருக்கு இல்லாதவங்களுக்குலாம் 5 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 1 லட்சம் நிலமை இல்லாத நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிலம் உரிமை உள்ள அந்த எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா இப்போ சொன்னார், எங்கள் நிலம் ஆதி காலத்து மெம்பர் அவர், சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர், அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார். அதனால் நீங்கள் எங்கள் நிலத்தை எல்லாம் மீட்டு கொடுக்க முடியும்னா முடிஞ்சு கொடுங்க. இல்ல இல்ல, நம்ம வழக்கு போட்டிருக்கோம், நம்ம வழக்கு போட்டிருக்கோம். அந்த ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தோம் என்று கோர்ட்டு சொல்லுதுங்க. இல்ல தம்பி, எல்லா ஆவணங்களும் கொடுத்தோம், எல்லா ஆவணம் சரியில்லை. இல்ல இல்ல, நீங்க நாங்க போட்டிருக்கோம். சொல்லுங்க காட்சி முடிச்சு 2017 இந்த ஊருக்கு நான் குடி வரேன், வெளியில இருந்துட்டு குடி வரேன். அந்த குடி வரப்ப ஜெயதீஷன் மனைவி சந்திரான்ற பேர்ல என் சொத்து ஏறிருக்கு, என் சொத்து ஏறிருக்கு. ஆனா விவசாயம் பண்றப்ப இதே ஊருக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து எனக்கு வந்து எதிர்ப்பு வச்சாங்க, நான் அதுக்கெல்லாம் பயப்படலை. என் உசுறு போனால் மசுறு சமம், என்னைக்கு இருந்தாலும் என்னால் போன நம்பிட்டேன், சொத்து எனக்கு வேணும்டா அப்படின்ட்டு ஒரு வைராக்கு தான் நான் பாடுபட்டேன். பாடுபட்டு எல்லாம் நாங்கள் தான் சார் ரெண்டு பேரும் பண்ணோம், பண்ணி எங்களை இன்னைக்கு நிலைமைக்கு விவசாயம் பண்ண இன்னைக்கு பெரிய இடத்துல லெவலில் நாங்கள் போராடினோம், எங்களால் முடியல. தனிப்பறமாக இருக்கிற நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற செட்டியாக இருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போங்க ஐயா, சிகரி சென்று இருந்தா. ஆனால் இப்போ சொல்கிறாரு தமிழக முதலமைச்சருடைய மருமக, இப்போ அவர் பேர் சாமீஸ்வரன் உடைய பொறுப்பில் தான் இந்த சோலார் சிஸ்டம் நடக்குது. இங்கே என்ன செய்யணும், மினிஸ்டர் மினிஸ்டர் முதல் கொண்டு கோர்ட்டு முதல் கொண்டு அவங்க பக்கம் தான் பேசுகிறாங்க. தாசில்தார்லேருந்து டிஆர்ஓலேருந்து எல்லாருமே அவங்க பக்கம் கலெக்டர். நாங்கள் சின்ன ஊர் இன்னைக்கு போராடுது, நான் அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கே தெரியும் நான் எவ்வளோ போராடி பண்ணேன், எத்தனை கிட்ட போயிருக்கேன், அவ்வளோ ஒரு நான் போராடி இருக்கேன். எனக்கு என்னாலும் சாட்சி கழுத்து போட்டதாவது போலியோ கையெழுத்து போட்டு அப்போ நான் வெட்ட போயிருக்கேன், எல்லாமே நடந்திருக்கு. கடைசியில் என் சொத்து இல்லாமல் போயிடுச்சு சார், நீங்கள் வீடு போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க ஐயா. ஐயா நம்ம எஸ்னுடைய வீடு போடுறதுக்காக ரெடி பண்ணோம், 50 குடிசை போட்டோம், அதை வந்து உடச்சிட்டு எங்களை குடிசை போடக்கூடாது செஞ்சுட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களை அதிகாரம் பண்ணி இப்போ பிள்ளையெல்லாம் அவுட் சைட் போகிறது கூட இடம் இல்லாமல் இருக்கு. பேசும் சாதாரணமாக செஞ்சு நிற்க முடிவு இறக்கி விடுது, ஒரு ஏழு பேர் கொடுத்து இறக்கி விடுறது அப்படின்ட்டு.
ஐயா, நம்ம ஊரில் நடந்தது எல்லாமே இந்த கோவலத்துக்கு மயன் தெரிவிக்காங்கல்ல, அவங்க மூலமாக அண்ணனுக்கு தகவல் சொல்லியாச்சு. ஏற்கனவே முன்னாடியே வர வேண்டியதான், அங்கிட்டு வேற வேற போராட்டம் அப்படினாலும் தாமதமாயிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து வழக்கு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் போட்டது தள்ளுபடி ஆயிடுச்சு. நாங்கள் போட்டிருக்கோம் இந்த நிலத்தை திருப்பி மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்ன்ட்டு. அது வந்து அது என்ன வருதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம போராடுவோம். நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்கள் கூட இருந்து போராடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணி, இது மாதிரி பல மடங்கு போலீஸை குவிச்சாலும் நம்ம போராடுவோம். அதுக்கு பயப்படாதீங்க, பார்த்துக்குறோம் தைரியமா. அது சொன்னீங்களா சார்? புரியுது. மெயின் பாயிண்ட் அதான் சார், எல்லாமே கண்ணெடுத்து எறியறாங்க. தைரியமா அதுக்கு முன்னாடி தடுத்துருவோம் பார்க்கலாம் பேசிக்கலாம் உட்காருங்க மாடு போறதுக்கு பாதல நாயை விட்டு கடிக்கிறாங்க, நாய் வேற வளர்க்கறாங்க உள்ளார. வீட்டுல வந்து வீட்டுக்கு ஒரு போலீஸ் துப்பாக்கி தமிழக முதலமைச்சருடைய மருமக பேரை சொல்லி நாளைக்கு
நம்ம நடவோட்டே அழிஞ்சிட்டு தண்ணி அதுவும் அந்த கிணறு ஊர் பத்தாம் அதுவும் போச்சு அதெல்லாம் போர் போட்டு தண்ணி எடுக்கணும். அந்த கிணறு வந்து கால காலமா வந்து தண்ணி ஊறிக்கிட்டு ஊடிட்டு இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. நிறுவனங்களுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கிற பேர்ல இங்க மக்களை அச்சுறுத்துற வேலை ஆயுதம் கொண்டு இவ்வளவு பெரிய துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செய்து நீங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் இங்க காட்டாதீங்க. ஏதோ நீ வந்துட்டு போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு முன்னேற்ற ஒரு உத்தரவு நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால தெரிஞ்சுக்கலாம் நீண்ட காலமா நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை இது. நாங்க இந்த மக்களோடு மக்களுக்காக நின்று போராடி இருக்கோம். இது என்னன்னா இது பஞ்சமி நிலம், கொடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அதை வந்து முறைகேடாக ஆக்கிரமித்து சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கு தனியார் நிறுவனம் அதை எடுத்துக்கிச்சு. அதாவது உரிய இடமும் கொடுக்கல, உரிய தொகையும் கொடுக்கல. பார்க்குறீங்க பெரியவங்கள்லாம் வந்து 4.5 ஏக்கரை 4 ஏக்கரை விட்டுட்டு அவங்களுக்கு மேய்ச்சல் காடு ஆடு மாடு வளர்க்குறதா அவங்களுக்கு தொழில், அதையும் செய்ய முடியல. பொண்ணு பிள்ளைங்க வெளியில் ஒதுங்க முடியல. ஏன்னா அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அந்த இடத்த. இருந்த கிணறுகள் குளங்கள் எல்லாமே நீர் ஓடை எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த சூழலில் இது போராடி பயனில் நாங்கள் அவங்க ஒரு வழக்கு 5-6 வழக்கு போட்டாங்க, அவ்வளோ நிராகரிக்கப்பட்டுருச்சு. நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கோம். இப்போ அது என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று போராடுறதுன்னு முடிவு எடுத்துக்கோம். ஏன்னா அந்த உரிய நிலத்தை உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தமிழக முதலமைச்சரினுடைய மருமகன் இருக்கலாம், அது வந்து இருக்கலாம். ஏன்னா முதல்வரே வந்து பஞ்சமி நிலத்தை வந்து அவங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தது இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் அந்த அது ஒப்படைக்கலை? ஏன் ஒப்படைக்கலை? காவல்துறை எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, நான் இவ்வளவு காவல் தேவையா இங்கே இலங்கையில் வந்து
ஒவ்வொரு தமிழ் வீட்டுக்கும் ஒரு காவலர், ஒரு இராணுவ வீரர் நின்ன மாதிரி ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கும் ஒரு காவலரை நிறுத்தி வச்சா எப்படி எப்படி பொண்ணு பிள்ளைங்க வாழ்றது? தானே விடுதலை பெற்ற நாடா இல்லை ஜனநாயக நாடு தானாங்கிற சந்தேகமே நமக்கு வருது. இப்போ மனித உரிமை அதுதான், இது மனித உரிமை மீறல் தான். என்னோடய சுதந்திரத்தை பறித்து என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடன்னா எப்படி? அப்படிப்பட்டவங்க தலையிட்டு அந்த உரிய நிலத்தை பெற்றுக் கொடுத்துருந்தா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரும் கேட்க போகிறதில்ல, யாருமே கேட்க போகிறதில்ல. குடிக்க நீர் இல்லை, ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொண்ணு பிள்ளையே வெளியில் ஒதுங்க முடியாது. எவ்வளவு இடையூறு பாருங்க, அவங்க சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க. இது அதிகாரம் வந்து எப்போவுமே முதலாளிகள் பக்கமே இருக்கிறதுனால அடித்தட்டு உழைக்கும் மக்களினுடைய குரல் எடுபட மாட்டேங்குது. நாம் தமிழை பற்றி தான் கையில் எடுத்து பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்காகவே அன்றைக்கி பெரிய நிறையா பேர் அரசாங்க அதுக்கு அதுக்காக இப்போவும் அந்த போராட்ட காலத்தில் தான் இருக்கும். நாங்கள் விட்டுட்டு போகல, நிலத்தை மீட்கிறவரே போராடுவோம். அது சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, மக்களை திரட்டி மக்கள் போராட்டத்தையும் ஒரு பக்கம் செய்வோம். அதுக்கு தான் நான் பார்க்க வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் பஞ்சம் நிலங்களை மீட்பதற்கு நாம் தமிழர் கட்சி நடவடிக்கை எடுக்கணும். என்கிட்ட அதிகாரம் இல்லையே, என்கிட்ட அதிகாரம் இருந்தால் 12 லட்சம் ஏக்கர் அது யார் யார் வச்சுருக்காங்கன்னு பட்டியல் எடுத்து பறிக்கணும். பறித்தா நாங்கள் நிலமற்ற கூலிகளாக இருந்து இப்போ அடிமையாக இருக்க போகிறோம். எங்கள் நிலத்துலேயே நாங்கள் உழைச்சிட்டு இருப்போம்ல. இப்போவே இவங்க எளிய மக்களுங்கிறதுனால தான் பறிச்சுக்கிட்டாங்க. 4 ஏக்கர்லாம் பெரிய நிலம் இல்லை. அதை வந்து அவருக்கு அவர் சொல்கிற பாருங்கள், ஒரு மிட்டாய் வாங்கவாது எனக்கு காசு கொடுத்தியான்னு கேட்குறது. ஒரு நியாயமான ஒரு தொகையை கொடுத்துட்டாவது எடுத்துருக்கணும் இல்லை, உரிய தொகையாவது கொடுக்கணும் இல்லை, அதுக்கு ஈடாக வேறு நிலமாவது கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அப்பாவியால் அப்படியே வயிற்று அடித்த மாதிரி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி? அது அதான் கொடுமையாக இருக்குது. பார்ப்போம், போராடி தானே தீரணும் சார்.